ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜங்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் டார்க் சாக்லேட் வச்சு இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கனாஷே வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம், ஃபட்ஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கப் கேக்கை வந்து நீங்கள் பைப் பண்ணலாம், இல்லை வந்து ட்ரிப்பிங் பண்ணலாம், கேக்குக்குமே வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், கேக்கில் வந்து ட்ரிப்பிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் இதை வச்சு பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ரேஷியோ வந்து 1:2. நம்ம வந்து 2 parts சாக்லேட்டும் 1 part க்ரீமும் யூஸ் பண்ணணும். க்ரீம் வந்து டைரி விப்பிங் க்ரீமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் டைரி எடுக்காதீங்க, நான் டைரி அந்தளவுக்கு அந்த ரிச்னஸ் கொடுக்காது. அதே மாதிரி சாக்லேட் வந்து காம்பவுண்ட் சாக்லேட்னு வாங்கணும். இப்போ நம்ம நார்மலாக வாங்குகிற இந்த டைரி மில்க்லலாம் வந்து அது வருமானு எனக்கு சரியாக தெரியல. காம்பவுண்ட் அப்படிங்கிறது பிளெயினான சாக்லேட், அதனால் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வாங்கிக்கோங்க, ப்ளஸ் வந்து க்ரீம் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீமை வந்து ஒரு சாஸ்பேனில் போட்டுட்டு ஹீட் பண்ணிக்கணும். பாயில் பண்ணிடாதீங்க, ஹீட் மட்டும்தான் பண்ணணும். லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும், அப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரீமை வந்து சாக்லேட்டில் போட்டுடலாம். இப்போ க்ரீம் வந்து சூடானதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் மேலே போட்டுறேன். ஃபுல்லாக நல்லா சப்மர்ஜ் ஆகிற மாதிரி போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் மட்டும் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 15 minutes வந்து வச்சிடலாம். ஸோ தட் நம்ம க்ரீம் வந்து நல்லா வந்து சாக்லேட்டோட மிக்ஸ் ஆகி சாக்லேட்டும் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சாக்லேட்டு க்ரீமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து கரையாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு இன்னொரு வாட்டி ஹீட் பண்ணி நீங்கள் வந்து இதை கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வரும் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம். இந்த ட்ரிப்பிங் கன்சிஸ்டி வந்து நீங்கள் வந்து ட்ரிப்பிங் பண்ணுற கேக்குக்கு, அதுக்கப்புறம் வந்து கப் கேக்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கப் கேக்லலாம் வந்து சாக்லேட் ட்ரிப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமே வந்து இதை வச்சு தான் பண்ணுவாங்க இந்த கன்சிஸ்டன்சியில். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் கேக் மேலே நம்ம போடுறதுக்கு வந்துட்டு பைப்பிங் பேக் வச்சு நீங்கள் ட்ரிப்பிங் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்மளோட கப் கேக்ஸில் ஈஸியாக பண்ணலாம், அது எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ 2 cup cake எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்த ட்ரிப்பிங் பண்ணுற சாக்லேட்டை இது மேலே போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரிச்சான லுக்கும் கொடுக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாக்லேட் கனாஷையில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த பாட்டு தான். ஏன்னா அந்த ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது ரிமைனிங் க்ரீமை வந்து ஓவர் நைட்டு இல்லைனா ஒரு 6 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுங்க. அதை தான் வந்து நம்ம பைப்பிங் பண்ண முடியும். பாருங்கள், இதை வந்து நான் 6 hours வந்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ தட் நல்லா கெட்டி ஆகிடும். கெட்டி ஆனதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டரை வச்சு பீட் பண்ணிங்கன்னா கலர் வந்து லைட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு இதே ரிச்சான கலர் வேணும் அப்படின்னா இதை டைரெக்டாக நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு பைப்பிங் பண்ணலாம். இப்போ பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். பைப்பிங் பேக் ப்ளஸ் நாஜில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஒரு கப் மேலே போட்டுட்டு உங்களுக்கு வந்து விப் பண்ணி காமிக்கிறேன். பைப்பிங் பேக் வீட்டில் இல்லைனா கூட நீங்களே வந்து செய்யலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். பைப்பிங் நாஸிலும் வந்து நீங்கள் டிஐஒய் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் கப் கேக் மேலே எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து கப் கேக் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் வந்து பைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லா டைப் ஆஃப் கப் கேக்ஸுக்கும் வந்து சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா கப் கேக் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நார்மல் ரோசட்டே ஷேப்புக்கு தான் பண்ணுறேன். இதை வச்சு நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஃப்ராஸ்டிங்ஸும் பண்ணலாம். இப்போ வந்து ஆரஞ்சு கேக், இல்லை வந்து வெண்ணிலா கேக், சாக்லேட் கேக், எல்லா கேக்ஸுக்கும் வந்து நீங்கள் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மில்க் சாக்லேட்டை விட டார்க் சாக்லேட் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து டார்க் சாக்லேட் பிடிக்கும். இல்லை உங்களுக்கு மில்க் சாக்லேட் பிடிக்கணும்னா நீங்கள் மில்க் சாக்லேட்லேயே வந்து கம்பவுண்ட் வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். கணேஷே பண்ணி கணேஷாவில் வந்து எண்ட்லெஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய் பாய்.